வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு விக்ரமாதித்தன் கதையினுடைய 48வது கதை பகுதி என்னன்னு பார்க்கலாம். சென்ற கதை பகுதியில் தேவராஜனும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பேசிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் லாலா மாளிகைக்கு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தாங்க. இந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி இருந்த மாதிரி எதிர்ப்பெல்லாம் இல்லை, நல்லா ஃப்ரெண்ட்லியாக நடக்க போகிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. தேவராஜனும் ஓரளவுக்கு விஷயங்களை இந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு. நாடிக்கட்டுகள் மூலமாக விக்ரமாதித்தனை பற்றி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் 288 மணி நேரத்தில் நந்தன் பைரகியை ஜெயிக்கலைன்னா அவனை வெற்றி கொள்ளவே முடியாதுன்னு நாடிக்கட்டில் வந்தது. ஒருவேளை நந்தன் பைரகியை ஜெயிச்சானா இந்த உலகத்தை அவன்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. நந்தன் பைரகி மாதிரி தான் தான் ஜெயிக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் தவறான பாதையில் போக ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தை காப்பாற்றணும்னா விக்ரமன் ஜெயிக்கணும்னு தேவராஜன் சொல்கிறாரு. அப்போது ஆஃபீஸர் கேட்குறாரு, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க, தமிழரசியை வீட்டுக்கு போக சொல்லுங்கள், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்களே அது என்னன்னு கேட்கவும் தேவராஜனும் விக்ரமாதித்தனுடைய 31வது ஜென்மத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த ஜென்மத்தில் என் பேர் தேவராஜ் பல்லவராயர், சென்னையில் மயிலாப்பூரியில் இருந்த ஜமீனில் நான் ஜமீன்தாராக இருந்தேன். அப்போ என்னோடய இருப்பிடம் எது தெரியுமா, இப்போ எல்லாரும் போக பயப்படுறாங்களே லாலா மாளிகை, அதுதான் அப்படினதும் இவருக்கு ஷாக்காக இருக்குது, அதுவான்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், போஜராஜன் கூட இங்கே வந்திருக்காருனதும் அது யார் போஜராஜன் கேட்குறதுக்கு விக்ரமாதித்தனுக்கு அடுத்தபடியாக அந்த 32 படிக்கட்டுகள் இருக்கிற ரத்ன சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி புரிஞ்சு வந்ததோட இந்த ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, விக்ரமாதித்தன் சிம்மாசனம், அதில் கூட பதுமைகள் இருக்குமே, தெரியும் தெரியுனதும் இங்கே தேவராஜன் சொல்கிறாரு. ஆமாம், அவங்க எல்லாரும் பார்வதி தேவியோட தோழிகள்ன்ட்டு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறாரு. விக்ரமாதித்தன் அப்பவும் பிறந்திருந்தால் 31வது படிக்கட்டில் இருக்கிற நீதி வாக்கியவள்ளி பதுமையை திருமணமும் செஞ்சு ஆனதும் இந்த ஆஃபீஸர் எதுக்கு இந்த கதையை இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு, என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க, 31வது ஜென்மத்தில் அவன் எப்படி நந்தன் பைரகியை ஜெயிச்சான்னு தெரிஞ்சாதானே, இந்த ஜென்மத்தில் அவன் எப்படி ஜெயிப்பான்றதை ஏதாவது கெஸ் பண்ண முடியினதும் ஓ அப்படி சொல்ல வரீங்களா எப்படின்னு கேட்கவும் இவரும் சொல்கிறாரு, அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு மாதிரி மீடியாக்கள்லாம் அதிகம் இல்லை, அதனால் விக்ரமாதித்தனுக்கு நந்தன் பைரகியை தவிர வேறு எதை பற்றியும் கவலையும் இல்லைன்னதோட சரி அப்போ விக்ரமாதித்தர் எப்படி தான் இந்த நந்தன் பைரகியை ஜெயிச்சாருன்னதும் எல்லாம் தந்திரம் தானே தேவராஜன் சொல்கிறாரு. தந்திரமா அப்படின்னு அவர் புரியாத மாதிரி கேட்க, இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன், இந்த நிமிஷம் வர விக்ரமாதித்தனுக்கு பூர்வ ஜென்ம தொடர்புடையவங்களோட அவன் இருக்கான், எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு மனிதராக நீங்கள் வாங்க, டிஎஸ்பின்றதை நீங்கள் மறந்துடணும், அங்கே வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனிங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்னு தேவராஜன் சொல்லி முடிக்கிறாரு. இந்த ஆஃபீஸரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அதை பார்த்துட்டு தேவராஜன், என்ன சார் பயப்பட வேண்டிய விஷயம் இது, சந்தோஷமா இருக்கீங்களேன்னு கேட்டா, ஒரு அதிசயமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப உயிர் போச்சுன்னா அதுதான் எனக்கு வேணும், ஒரு போலீஸ்காரனா ஒரு மனுஷனா எனக்கு நீங்கள் தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இதுனதும் தேவராஜன் இவரை பார்த்து, சார் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸருன்றதையே மறந்துடணுன்றாரு. சரி சரி கிளம்புங்க, நீங்கள் சொன்ன காலக்கெடியை என்னவோ பண்ணுது, சீக்கிரம் போகலான்னு இவர் அவசரப்படுத்துகிறாரு. அப்போ தேவராஜன் இவரை பார்த்து, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், விக்ரமாதித்தன் தான் இப்போ இருக்கிற விக்ரமன், பட்டாபி தான் பட்டி, வேதாளம் யாருன்னு தெரியுமான்னு இவர் கேட்க அந்த ஆஃபீஸரும் யாருன்ற மாதிரி பார்க்குறாரு. உங்கள் ரெக்கார்ட் படி எரிஞ்சு சாம்பலான வேதாள் சிங்னாலும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவராஜன் இவரை பார்த்து, ஆச்சரியப்படாதீங்க, நந்தன் மேராக இருக்கிற வர வேதாள் சிங், விக்ரமன், பட்டாபி, நான் எல்லாரும் உயிரோடு தான் இருப்போன்ற ஆஃபீஸர் இவரை பார்த்து, வேதாள் சிங் பெரிய கிரிமினல் ஆச்சுன்றாரு. அதுக்கு தேவராஜன், ஆனால் ரொம்ப நல்ல கிரிமினல், அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அடுத்த ஒரு 5 திட்டத்தையே உருவாக்கலாம், அவன்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது தெரியுமா, நந்தன் பைரகி மட்டும் தோத்துட்டா இந்தியாவுக்கு 2 லாபம்னதும் அந்த ஆஃபீஸர் யோசிச்சு, ஓ இது எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருமான்றதுக்கு தேவராஜன், ரத்ன சிம்மாசனத்தை விட்டுட்டீங்களே அப்படின்றாரு. ரத்ன சிம்மாசனமா, அதுவுமா இருக்குன்னு இந்த ஆஃபீஸர் கேட்க தேவராஜன், ரத்ன சிம்மாசனம் இருக்குன்ட்டு இந்த வைரங்களுடைய சிறப்பை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. இப்படி பேசிட்டு இந்த ரத்ன சிம்மாசனம் இங்கே இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளை விட இந்தியா எல்லா விதத்துலேயும் ஒரு சிறந்த நாடாக இருக்க போது, மற்ற எல்லா நாடுகளும் நம்ம நாட்டை பார்த்து ஆச்சரியப்பட போகுதுன்னு சொல்லிட்டே வர்றாரு. சரி ஆஃபீஸர், நம்ம காரில் போய்கிட்டே பேசலான்னதும் அந்த ஆஃபீஸரும் போயிட்டு அவருடைய யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் வராரு. காரில் போகிறப்ப ரெண்டு பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. தேவராஜன் சொன்னதெல்லாம் கேட்ட அந்த ஆஃபீஸருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை கவனித்து தேவராஜன் சொல்கிறாரு, நான் சொல்கிறதெல்லாம் நடக்கணும்னா விக்ரமாதித்தன் நந்தன் பைரகியை ஜெயிக்கணும்னதும் வெற்றியில் எதுவும் சந்தேகம் இருக்கான்னு ஆஃபீஸர் கேட்க, ஆமாம் எந்த ஜென்மத்திலையும் இல்லாதபடி இந்த ஜென்மத்தில் நந்தன் பைரகிக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது, அவனை சுற்றி நிறைய மந்திர சக்திகள் இருக்குது, அவனுக்கு இப்போ கண் பார்வையும் இல்லைனதும் என்ன சொல்கிறீங்க அப்படியான்னு கேட்க, ஆமாம் அவன்கிட்ட இருக்கிற மந்திர சக்திகள் தான் அவனை இப்போ வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. இவங்க போகிற வண்டியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்க தேவராஜன் சொல்கிற எல்லா விஷயங்களுமே அந்த ஆஃபீஸர் அவர்கிட்ட இருக்கிற குட்டி டேப் ரிகார்டில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. அப்போ இந்த ஆஃபீஸர் தேவராஜனை பார்த்து, நந்தன் பைரகி தான் அந்த மலைக்காட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு போயிட்டானே, எப்படி அவனை கண்டுபிடிக்க போகிறீங்கன்றதுக்கு தேவராஜன் இவர்கிட்ட, விக்ரமாதித்தனுடைய யோக பலன் அவருடைய நாடிக்கட்டு தான் வழிகாட்டிகிட்ருக்குனதும் நாடிக்கட்டான்னு இவர் கேட்குறாரு, கூட தான் வந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்களே வாங்கன்னு வண்டி போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லாலா மலையை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பாலடைஞ்ச வீடாக இருக்குது, சுற்றி ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது, வரிசையாக தென்னை மரங்கள் எல்லாம் ஒரு பெரிய தென்னந்தோப்பு மாதிரி இருக்குது.
மரத்தில் ரொம்ப பசுமையெல்லாம் இல்லை, காஞ்சி போய் நின்றுட்டுருக்கு. நிறைய பெரிய பெரிய பாம்பு புத்தெல்லாம் இருக்குது. அந்த இடத்த பார்த்தாலே மனுஷங்க இந்த பக்கம் வர்றதில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பக்கமாக ஒரு மண் ரோடு இருக்குது, எப்போயாவது சில வண்டிகள் மட்டும் போகும், போகிறப்ப கூட யாரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது இது. அந்த வீட்டில் மேல் பகுதியில் ஒரு சாளரம் இருக்குது, அங்கே ஒரு காவல் கூண்டு மாதிரி இருக்குது. பக்கத்தில் தான் யட்சதேவன் உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். நந்தன் பைரகி கண்மூண்டபடியே அந்த தவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரலாம். என்னன்ட்டா, தமிழரசி என்ன சொல்லியிருப்பா, நந்தன் பிறகு விக்ரமனுடைய உடம்புக்குள்ளே புகுந்து தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லியிருப்பான். அந்த ஆஃபீஸரும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க தப்பிச்சு போனதுக்கப்புறமா அந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தோம், ஒரு வயசானவருடைய உடம்பு மட்டும்தான் இருந்துச்சு, அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அதுதான் நந்தன் பிறகுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கே என்னமோனா, நந்தன் பிறகு இருக்கான், எதிரில் விக்ரமாதித்தனுடைய உடம்பு இருக்குது. இப்போ தமிழரசி சொல்கிறதும் அந்த ஆஃபீஸர் சொல்கிறதும் இங்கே கொஞ்சம் குளறுபடியாக இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். யட்சதேவன் அவனுடைய சக்தியால் அவங்களுக்கு அப்படி ஒரு விஷுவல் கொடுத்தான்னு வேணால் நம்ம எடுத்துப்போம். அதனால் ரொம்ப குழப்பிக்காமல் அப்படியே கதையினுடைய ஃப்ளோலேயே போகலாம். நந்தன் பைரகி கண் மூடிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். யட்சதேவராஜனும் அப்படியே நந்தன் பைரகியை பார்த்துட்டு இருக்கான். இவங்க அந்த பல்லாவர மலைப்பகுதியில் இருந்தப்போ இவங்களை தேடி ஆட்கள் வராங்கன்னு தெரிஞ்சதும் யட்சதேவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு பக்கம் விக்ரமனையும் இன்னொரு பக்கம் நந்தன் பைரகியும் சுமந்துக்கிட்டு அவனுடைய ஞான திருஷ்டியால் மனித காலடி தடம் படாத இடம் எதுன்னு பார்த்தா இந்த இடம் தான் வந்திருக்கும். அதனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கான். இப்படி கொண்டு வர்றப்போ கூட நந்தன் பைரகி கண்ணு திறக்கவே இல்லை, அப்படியே கண்ணை மூடினபடியே தான் அவன் இருந்திருப்பான். இப்போவும் நந்தன் பைரகி கண்ணை மூடினபடியே தான் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த எச்ச சக்திகளுக்கு பசி, தூக்கம் இந்த மாதிரி மனுஷங்களுக்கு எந்த உணர்வுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கர்ம தொடர்பு இல்லாததுனால வேறு எந்த உருவமாக வேணாலும் மாறலாம். அங்கே இருக்கிற தென்னை மரங்களில் ஒரு மரமாக மாதிரி அப்படியே உட்காந்துருப்போமான்னு எச்ச தேவராஜன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் நந்தன் பைரகியை பார்த்தா இவனை என்ன யோசிக்கிறான்னா, கண் பார்வை போனப்பவே விக்ரமனை வந்து வீழ்த்துறது கஷ்டம்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால ஏதோ ஒரு பெரிய சக்தியை எதிர்பார்த்து தான் இந்த நந்தன் பைரகி தவம் இருந்துக்கிட்டு இருக்கான். எத்தனை நாள் இந்த மாதிரியே தவம் இருக்க போகிறானோ அப்படின்னு மனுஷ உடம்புல இருக்கிறதுனாலே என்னவோ எச்ச தேவராஜனை கூட கொஞ்சம் கவலையெல்லாம் வருது. இங்கதோ பிடிக்கலையோ, நந்தன் பைரகி மாதிரியான ஆட்களுக்கு வசப்பட்டுட்டா அவங்களுக்கு ஹானஸ்டாக இருக்கணுன்றதான் எச்சதேவன் மாதிரி உள்ள சக்திகளுக்கான ரூல்ஸ். பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு கருணாகம் நந்தன் பைரகி பக்கத்தில் வருது. அது மட்டும் கொத்துனா உடனே இறந்து போயிடுவாங்க. யட்சதேவராஜன் அதை பார்த்துட்டு இப்போ எப்படி நந்தன் பைரகி இவன் தானே பாதுகாத்துக்கிட்டு இருக்கான், வேகமாக அதை தடுக்கிறதுக்காக போகிறான். இப்போ யட்சதேவன் இருக்கிறதும் அந்த சுடுகாட்டில் வேலை பார்த்தவரோட உடம்பு. ஒருவேளை இந்த யட்சதேவராஜன் இருக்கான் பாருங்க உடம்பு, அந்த உடம்பு நாகம் தீண்டிடுச்சுன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. யட்சதேவராஜன் வந்து உயிருள்ள ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே வேணால் பூந்துக்கலாம். விக்ரமாதித்தன் மாதிரி கூடு விட்டு கூடு பாயலாம் முடியாது. விக்ரமன் எப்படி உயிரில்லாத உடம்புக்குள்ளே கூட போவான் இல்லையா, அந்த மாதிரிலாம் யட்சசக்திகளுக்கு அலவுட் இல்லை. உயிருள்ள ஏதாவது ஒரு கூட்டுக்குள்ளே தான் அவன் நுழைஞ்சிக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சு கூட நந்தன் பைரகியை காப்பாற்றணுன்றதுக்காக யட்சதேவராஜன் கீழே இறங்கி வரான். அந்த பாம்பும் இவனை பார்த்து சீருது. ஒரு கட்டத்தில் யட்சதேவராஜன் கையால் பிடிச்சி பாம்பை தூக்கி போகிறப்ப அது கண்டினியூவாக கொத்த ஆரம்பிச்சிருது. விஷமும் இவனுடைய உடம்புல, அதாவது அந்த சுடுகாட்டில் வேலை பார்த்தாரில்லையா, அவர் உடம்புல ஏற ஆரம்பிக்குது. அவர் இறந்தார்னா யட்சதேவராஜன் அந்த உடம்புக்குள்ளே இருக்க முடியாதுல்ல, விஷம் ஏறாமல் இருக்கிறத தடுக்கிற சக்தியெல்லாம் யட்சதேவனுக்கு இல்லை. என்ன பண்ணலாம், ஒன்று உடம்பை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் வேற ஒரு உடம்புக்குள்ளே போகணும், இல்லைனா எச்சர்கள் இருக்கிற உலகத்துக்கே போய் சேர வேண்டியது தான். இப்போ அவனுக்கு இருக்கிற ஒரே வழி நந்தன் பைரகைக்குள்ளே தான் போகணும். என்ன பண்ணலாம், போவோமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு நந்தன் பைரகி கண்ணை திறக்கிறான். அவனுடைய மனக்கண்ணால் இங்கிட்டு யட்சதேவனை பார்த்து, யட்சதேவா என்னோட உடம்புக்குள்ளவான்னு சொல்லவும், என்னடா நினச்சிட்டு இருந்தது இவன் கரெக்டாக சொல்கிறானேன்னு ஆச்சரியமாக இருக்கு. இவனும் உள்ளே போயிடறான். யட்சதேவராஜ நந்தன் பைரகிக்குள்ளே போனதுனால யட்சனுடைய சக்தியால் நந்தன் பைரகிக்கு கண்ணும் தெரிய ஆரம்பிச்சிருது. நந்தன் பைரகி ரொம்ப சந்தோஷமா ஜெய் காளி அப்படின்னு சொல்லிட்டேன், இந்த பாம்பு உன்னை கொத்துனதெல்லாம் நான் செஞ்ச ஏற்பாடு தான், நான் உபாசிச்ச தேவதை தான் பாம்பு உருவத்துல வந்து உன்னை கொத்துனா, அப்படி அவ கொத்துனாதான் நீயும் இவன் உடம்புக்குள்ள இருந்து என்னோட உடம்புல வருவ. கண் பார்வை போனதுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு, அது என்னன்னா கண் பார்வை எனக்கு தெரியாத நிலையில நான் காளி மாதாவுக்கு பலி கொடுத்தா அதை மாதா ஏத்துக்க மாட்டா, அப்புறம் எப்படி இந்த விக்ரமனை பலி கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கவலையில தான் நான் யோகன ஸ்டைல உட்காந்தேன். அதுக்கு பலன் இல்லாமல் போகலை, உன் மூலமாக எனக்கு இப்போ பார்வை தெரிஞ்சிருச்சு, நீயும் எனக்குள்ளே இருக்க இப்போ எனக்கு ரெட்டை பலம் அப்படின்னு சொல்கிறான் நந்தன் பைரகி. அப்போ இந்த யட்சதேவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த விக்ரமனுடைய உடம்பு மட்டும்தானே உங்ககிட்ட இருக்கு, உயிர் இல்லையே, இவனை பலி கொடுத்தா காளி மாதா ஏற்றுக்க மாட்டேன், உனக்கு வரசக்தி கிடைக்காதுன்றதுக்கு அதில் உனக்கு என்ன சந்தேகம், எப்போ பார்த்தாலும் இந்த விக்ரமன் தந்திரமான முறையிலேயே என்னை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்கு நான் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுறேன், இந்த தோப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு பட்சியோட உடம்புக்குள்ளே போயிட்டு விக்ரமன் என்ன பண்ணுறான்றதை பார்த்துட்டு வா, நான் அது வரைக்கும் மறுபடியும் பார்வை இல்லாதவனா மாதிரி யோக நிலையில் உட்காந்துருக்கேன்னு சொல்லவும் யட்சதேவராஜனும் அங்கே இருக்கிற ஒரு கிளி உடம்புக்குள்ளே புகுந்துட்டு லாலா மளிகையை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறான். இங்கே லாலா மளிகையில் என்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம்.
ஆஃபீஸரும் தேவராஜனும் லாலா மாளிகைக்கு வராங்க. அவர் அங்கிருந்து யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்குலாம் என்னவோ மாதிரி இருக்குது, தேவராஜனும் இவர் அவாய்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறப்ப அந்த ஆஃபீஸரே முன் வந்து பேசுகிறார். புதுசாக இங்கே ஒருத்தர் வந்திருக்கேன், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், நாங்கள் இருக்கிறதே மறந்துட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், எப்படியும் நந்தன் பேராகி ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லவும் இவங்க எல்லாருக்கும் ஆஃபீஸரையும் ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க எப்போதும் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விக்ரமனோட உடம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழினதும் வைராகி கையில் இருக்கிற காண்டத்தை எடுக்கிறாரு. 24வது காண்டம். அதில் என்ன செய்தி வந்திருக்குன்னா, யட்ச தேவராஜனுடைய சக்தியினால நந்தன் பைராகி இழந்த அவனுடைய கண் பார்வையை மறுபடியும் பெற்றுட்டான். இதய மதியால ஜெயிச்ச நந்தன் பைராகி மாதிரி விக்ரமனும் செயல்பட்டா செயல்படாம இருக்கிற அவனுடைய உடம்ப அவன் பார்க்கலாம். இங்க எப்படி யட்ச தேவராஜனை நந்தன் பைராகி பயன்படுத்திக்கிட்டனோ அது மாதிரி இங்க விக்ரமன் வேதாளத்தை பயன்படுத்திக்கணும்னு வந்திருக்க. இதை கேட்டதும் வேதாளத்துக்கு ஒரே குஷியா இருக்கு. ராஜா அவங்களுக்கு உதவி பண்ண சொல்லி அந்த காண்டமே சொல்லிடுச்சு, அநேகமா நந்தன் பைராகி கிட்டதான் அவங்க உடம்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மனுஷங்கள்லாம் இருக்கிற இடத்துல அவன் இருக்க மாட்டான், அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாலே சீக்கிரமாக அவன் உடம்பை எடுத்துடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறப்பவே அங்கே ஒரு கிளி பறந்து வருது. அதை வேதாள சிங் கவனிச்சிடறான். அவனுடைய கண்ணை மூடி வந்திருக்கிறது யாருன்னு பார்க்குறான். அது ஒரு வேறு சக்தின்னு தெரியவும் நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு பேச்சை மாற்றி, உங்களுடைய ரத்ன சிம்மாசனம் இந்த நிலவரையில் தான் இருக்குது, அதில் உட்காந்தாலும் சிரஞ்சீவி வாழ்வு தான், நான் உடனே போய் உட்காந்துட்டு வரேனதும் என்ன இவன் நல்லா பேசிட்டு இருந்தவன் இப்படி மாற்றி பேசுகிறானேன்னு குழப்பமாக இருக்குது. ஆனால் அண்ணா நாராயணா மட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால தான் வேதாள சிங் இப்படி பேசுகிறான்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி சரி உடனே போய் உட்காந்துட்டு சிரஞ்சீவி தன்மையோட வான்னு சொல்லவும் வேதாள சிங் நடந்து போகிறான். அதை கவனித்து அந்த யட்சதேவராஜனும் கிளி உருவத்திலேயே அதை ஃபாலோ பண்ணி போகிறான். ஓனா இங்கே ரத்ன சிம்மாசனம் இருக்கு. யட்சதேவராஜன் ரத்ன சிம்மாசனம் பற்றி கேள்வியெல்லாம் பட்டிருக்கான், ஆனால் இப்போ தான் முத முறையாக பார்க்குறான். வேதாள சிங்கும் கிளி வந்ததையும் கவனிச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே கும்பிட்டு இருக்கிறப்போ, சரி இவன் சாமி கும்பிட்டு இருக்கான் போல, அதுக்கு முன்னாடி நாம போயிட்டு அந்த ரத்ன சிம்மாசனத்தில் உட்காரலான்னு கிளி போய் உட்காருத. அந்த ரத்ன சிம்மாசனத்துக்கு தான் அது விக்ரமன் பட்டியை தவிர யார் போனாலும் பொசுங்கி போயிடுவாங்கன்னு வந்திருக்கு இல்லையா. தெரியாம யட்சதேவராஜன் கிளி உருவத்தில் அதில் போய் உட்கார டக்குன்னு அவன் மேலே நெருப்பு பிடிச்சிக்கிடுது. பறந்து வந்து கீழே விழுந்துடுறான். வேதாள சிங் டக்குன்னு பிடிச்சி, நீ இங்கே வந்து உட்காரன்றதுக்காக நான் செஞ்ச ட்ராமா தான் இது, யார் நீனு அப்படின்னு கேட்குறான். இதை எதுவும் பதில் சொல்லாமல் கத்திக்கிட்டே இருக்குது. ரத்ன சிம்மாசனத்தில் விக்ரமாதித்தனையும் அவனுடைய தம்பி பட்டியையும் தவிர யாருமே உட்கார முடியாது. உனக்கு மந்திர சக்திகள் இருந்து கூட அதை பற்றி நீ யோசிக்க மறந்துட்ட. அநேகமாக உன்னுடைய சேர்க்கை தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். நீ நந்தன் பைரகி கிட்ட இருக்கிற சக்திகள் ஏதாவது ஒரு சக்தியான இவன் கொஞ்சம் அதட்டி கேட்கவும் யட்சதேவராஜன் பயந்துடுறான். உண்மையை சொல்லலாம், என் பேர் யட்சதேவராஜன், நந்தன் பைரகி கிட்ட வசப்பட்ட சக்திகளை நானும் ஒருத்தன். எனக்கு எவ்வளோதான் சக்தி இருந்தாலும் நந்தன் பைரகி மாதிரியான ஆட்களுக்கு வசப்பட்டால் சக்தி அவங்களுக்கு தான் நாங்கள் ஹானஸ்டாக இருக்கணும். விக்ரமாதித்த ராஜா எங்கே இருக்காருன்றதை தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக நந்தன் பைரகி என்னை அனுப்பியிருக்கான்னு சொல்லவும் வேதாள சிங்க்கு குழப்பமாக இருக்குது. நேருக்கு நேராக பேசிகிட்டு இருந்தவன் எதுக்கு இடையில உன்னை பயன்படுத்திட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு யட்சதேவராஜன் சொல்கிறான், எனக்கு என்னென்ன தெரியலை, கண் பார்வை இருந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த வரைக்கும் என்னுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படல, இப்போ நந்தன் பிறகு நான் காவல் காத்துட்ருக்கறனால அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன், நிஜமாலுமே அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்றப்ப வேதாள் சிங் என்ன பண்ணுறான், கிளியை கையில் வச்சுட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டு அந்த மாளிகையில் குளம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு குளத்து தண்ணியை எடுத்து இது மேலே விடுறான். உடனே எரிச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருது. இந்த நன்றி சொல்கிறதுன்றது தேவகுணங்களில் ஒன்றா, அந்த தேவகுணம் யட்சதேவராஜன் கிட்டேயும் இருக்கு. அப்படியே நன்றியோட வேதாள் சிங்கை பார்த்து, கொடிய சுடுகாட்டில் இருக்கிற சக்தி நீ, ஆனால் உங்ககிட்ட தேவகுணங்கள் இருக்குது, ரொம்ப நன்றின்னு சொல்லவும் வேதாள் சிங் சொல்கிறான், உன்னோட நன்றியை நீ நல்ல விதமாக காட்டு, எஜமான விசுவாசத்துக்கு எதுவும் குறை வைக்காத, இப்போவே நான் சொல்கிற விஷயத்தை போய் நீ நந்தன் பைரகி கிட்ட சொல்லினதும் யட்சதேவராஜன் சொல்கிறான், நந்தன் பைரகி கெட்டவன் தான், ஆனால் அவனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது, ஏன்னா அவனுக்கு கட்டுப்பட்டு நான் நடந்துகிட்டு இருக்கேன், அதனால் நீ சொல்கிறபடி நான் வந்து நந்தன் பைரகி கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்றத விட இங்கே நான் உன்னை சிறைப்பிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்னு வேதாள் சிங் கேட்குறான். துரோகத்தை விட தோல்வி எவ்வளவோ பெட்டர், என்னை தாராளமாக சிறைப்பிடிச்சு வச்சுக்கோன்னு யட்சதேவராஜன் சொல்லவும் அதுக்கு மற்ற சக்திகள் ஒத்துக்குமா அப்படின்னு வேதாள் சிங் கேட்குறான். அதுக்கு யட்சதேவராஜன், என்கிட்ட இருக்கிற நிறைய சக்திகளை பயன்படுத்தி இப்போவே உன்னை நான் கடத்திக்கிட்டு நந்தன் பைரகிக்கிட்ட கொண்டு போயிட முடியும், ஆனால் நான் அப்படி செய்யலை. அதுக்கான காரணம் ஒன்று இருக்குது, என்ன தான் நான் நந்தன் பைரகிக்கு அடிமைப்பட்டு அவனுக்கு உண்மையாக நடந்துக்கிட்டாலும் அதே நேரத்தில் இந்த உலகத்துக்கு உண்மையாக நடத்துக்க வேண்டிய கடமையும் எனக்கிட்ட இருக்குது. நந்தன் பைரகிக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேனா அப்புறம் யட்ச சக்திகளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க, அதே நேரத்தில் இந்த உலகத்துக்கு உண்மையாகவும் நான் நடந்துக்கணும், அதனால் துரோகம் பண்ணுறதை விட சிறைப்பட்டு உங்ககிட்ட நான் தோல்வியை ஒத்துக்கிறது எவ்வளவோ பெட்டர், நீ என்னை தாராளமாக சிறைப்பிடிக்கலான்னதும் வேதாள் சிங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த கிளியோட மற்றவங்களாம் இருக்கிற இடத்துக்கு வர்றான். வேதாள் சிங் கையில் இருக்கிற கிளியை பார்த்துட்டு, என்ன இது கிளின்னு எல்லாரும் கேட்குறாங்க. வேதாள் சிங்கும், 24வது காண்டத்தில் நான் வழிகாட்டுவேன்னு வந்துச்சு இல்லையா, அந்த தூண்டுதலால் இந்த கிளி இங்கே வந்ததை கண்டுபிடிச்சேன், அப்படியே இந்த கிளி யார் எதனால் வந்திருக்குன்னு எல்லா விஷயத்தையும் வேதாள் சிங் மற்றவங்க கிட்ட சொல்லவும் வேதாள் சிங்க்கு முதல்ல வந்த அதே சந்தேகம் தான் இவங்களுக்கும் வருது. நந்தன் பைராகி தான் விக்ரமாதித்தன்ட்ட ஃபோன் மூலமாக பேசிகிட்டு இருக்கானே, அப்புறம் எதுக்கு இடையில இந்த மாதிரி சக்திகள்னதும் வேதாள் சிங் ஒரு விளக்கம் கொடுக்குறான். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. கண் பார்வை இழந்ததுக்கப்புறமா நந்தன் பைரகிக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிருச்சு.
இதுக்கு முன்னாடி வந்த ஜென்மங்கள் எல்லாத்துலேயுமே தந்திரமாக தான் விக்ரமன் நந்தன் பைரகையை கொண்டு இருக்கான். கண் பார்வை தெரிஞ்சால் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண் பார்வை வர்ற வரைக்கும் நந்தன் பைரகி நேரடியாக விக்ரமனை தொடர்பு கொள்ள மாட்டான் அப்படின்னு சொன்னதோட எதுக்கு குழப்பம், அடுத்த கண்டத்தை பார்க்கலாமே. 25வது கண்டமும் 26வது கண்டமும் பார்க்குறாங்க. இதில் என்ன வந்திருக்குன்னா, விக்ரமாதித்தன் கிளம்பி போயிட்டு நந்தன் பைரகி முன்னாடி இப்போ நின்னா அவன் மனசு பதறி மதியினம் அடைவான். வேதாளத்தை நந்தன் பைரகி கிட்ட கொடுக்குற மாதிரி தந்திரம் பண்ணி தான் அவனை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கு. என்ன இங்கேருந்து குழப்பிக்காமல் ரெண்டு பேரும் கிளம்பி போங்க, நந்தன் பைரகி எங்கே இருக்கான்ற இடத்த தெரிவிக்க தான் இந்த யட்சதேவன் இருக்கானே அப்படின்றதும் வேதாள சிங் ரொம்ப ஹாப்பியாக குதிச்சுக்கிட்டு முன்னாடி வர்றாரு. அப்போ டிஎஸ்பி அப்படியே ஒரு பார்வை பார்க்கவும் ஒரு மாதிரியாகிடு. இந்த பக்கம் தங்கவேலுக்கும் லைட்டாக உதற ஆரம்பிச்சிடுது. உடனே தேவராஜன் சொல்கிறாரு, சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸருன்றதை மறந்துட்டு இங்கே ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கணுன்றதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, டிஎஸ்பியாக இருந்தால் தான் என்ன, கிளி பேசுது, ஏடு என்னென்னவோ சொல்லுது, இந்த இடம் கூட அந்த கால அரண்மனை மாதிரி தான் இருக்குது, போட்டிருக்க உடைகள் தான் நம்மளை இந்த கால பிரதிநிதிகளாக காட்டிகிட்டு இருக்கு. ஒரு சமயம் எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி தோணுதுன்னதும் வைராகி அவரை பார்த்து நிச்சயம் இதோட முடிவு ஒரு கனவு தான் அப்படின்னு புதிர் போடுறாரு. அதுக்கப்புறம் வேதாசிங்கும் விக்ரமனும் இங்கேருந்து கிளம்பி போக போகிறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நந்தன் பைரகி ஒருவேளை வேதாசிங்கை பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது, அங்கே எதுவும் ப்ராப்ளம் ஆகிடமானதும் வேதாசிங் யோசிச்சுட்டு ஒரு ஐடியாவை சொல்கிறான் விக்ரமனுக்கு. விக்ரமனோட காதுக்குள்ளே அவனுக்கு மட்டும் ரகசியமாக சொல்கிறான். மற்றவங்களாம் கேட்குறாங்க, அது என்ன விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். 25வது காண்டத்தில் வந்தபடி தந்திரம் தான் வழினதும் அது என்ன தந்திரம்னு கேட்குறாங்க. அது பொறுத்திருந்து பாருங்கள், இப்போ ராஜா கிளம்பி போய் நந்தன் பைரகியை பார்ப்பாரு, சண்டையெல்லாம் போட போகிறதில்ல. ராஜா நந்தன் பைரகியை பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது தானாக தெரிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணணும்னு வழிகாட்டுறதுக்கு 27வது காண்டம் இருக்குன்னு வேதாசிங் சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறமா விக்ரமனும் நந்தன் பைரகி இருக்கிற இடத்துக்கு கிளம்ப தயாராகிறான். இங்கேருந்து எப்படி நந்தன் பைரகியை போய் பார்க்குறான், அங்கே அவனோட பேசி அவனை எப்படி ஜெயிக்க போகிறான், அதுக்கப்புறம் இந்த கதையில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது, அதெல்லாம் என்னன்றத கதையினுடைய கடைசி கதை பகுதியான கிளைமேக்ஸ் பார்க்கில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.